தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் இருக்குது, அழிவே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தீபாவளிக்கு ரஜினிகாந்தோடைய அண்ணாத்த படம் திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரக்கோட்டையை சேர்ந்த காளையன் பல ஊருக்கு வந்து பிரசிடென்ட். அவருடைய தங்கச்சி வந்து தங்க மீனாட்சி. ஸோ காளையனுக்கு தங்கச்சி மேலே ரொம்பவே பாசம். ஒரு கட்டத்தில் தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் அடிக்கடி சண்டை போடக்கூடிய வில்லனான பிரகாஷ் ராஜுடைய மகனுக்கு தான் தன்னுடைய தங்கச்சியை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி நாள் வந்து தங்கச்சியை காணலை. தங்க மீனாட்சிக்கு என்ன ஆச்சு, அவருடைய பிரச்சனையிலேருந்து ரஜினி எப்படி அவரை மீட்டாரு அப்படிங்கிறது தான் மீதி கதை. தங்கச்சி மீது உயிராக இருக்கக்கூடிய அண்ணன் அவளுக்கு வரக்கூடிய துன்பத்தை அவளுக்கு தெரியாமலே நீக்கி அவளை காப்பாற்று நினைக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுத்த கதையும் திரைக்கதையும் வந்து ரொம்பவே சொதப்பலாக இருக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். படம் ஆரம்பித்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு திசையில் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு மணி நேரத்தில் நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது. ஏழைகளுடைய நிலத்தை வந்து அடிச்சு பிடுங்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் கூட ரஜினிகாந்த் அடிக்கடி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா கல்யாணமாகி நடுத்தர வயசில் இருக்கக்கூடிய குஷ்புவும் மீனாவும் ரஜினியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரி சில சீன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் கீர்த்தி, சுரேஷ், ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸை வச்சு சில சீன்ஸ்லாம் வருது. இதுக்கப்புறம் ஏழையுடைய நிலத்தை வந்து அடிச்சு பிடிங்கிறதுக்காக தான் அடித்து துவைத்த பிரகாஷ் ராஜுடைய மகனுக்கே வந்து தன்னுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ரஜினிகாந்த் எடுக்கிறாரு. இதுக்கு நடுவில் நயன்தாரா கூட வந்து காதல். இதுக்கே கணக்கெடுத்து அப்படின்னு சொன்னால் எப்படி, இதுக்கப்புறமேட்டுக்கு படத்தில் நிறைய கதை சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் சிலதில் வந்து கதாநாயகியோ இல்லை நாயகனுடைய தங்கையோ வந்து பயங்கரமான துன்பங்கள்லாம் வந்து அனுபவிப்பாங்க. அதை விட பல மடங்கு துன்பத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்து கீர்த்தி சுரேஷுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட இருந்து அவருடைய ஸ்டீல் தொழிற்சாலையை பறித்து கொள்ளக்கூடிய வில்லன் வந்து அவரையும் வந்து சிறையில் அடைச்சிடுறான். ஏற்கனவே பிரகாஷ் ராஜ் தான் வில்லன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு இந்த ஒரு புதிய வில்லனுடைய என்ட்ரி வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வில்லனுக்கு இன்னொரு வில்லன் இருக்கிறான். ஆக மொத்தத்தில் வந்து கதையில் வந்து மூணு வில்லன். அந்த மூணாவது வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டாவது வில்லனுடைய அண்ணன் அதாவது ஜெகபதி பாபு தான் வந்து மூணாவது வில்லன் அப்படின்னு சொல்லணும். இந்த வில்லன் வந்து கொல்கத்தாவில் இருந்தாலும் ஆந்திராவில் செங்கல் சூளை நடத்தக்கூடிய வில்லனை போல நடந்துக்கிறாரு. இந்த மூணாவது வில்லனுக்கும் ரெண்டாவது வில்லனுக்கும் வந்து ஆகாது. இப்படி பல வில்லன்கள் வந்து படத்தில் இருக்கிறாங்க. ஸோ ரஜினி வந்து நடித்து சமீபத்தில் வெளியான திரைப்படத்துலேயே வந்து இந்த படத்தில் தான் ரஜினி வந்து ரொம்பவே உற்சாகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லணும். காமெடி காட்சியிலும் சரி சண்டை காட்சியிலையும் சரி ஒரு நைன்டிஸில் பார்க்கக்கூடிய ரஜினியை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லணும். ஆனால் கதையிலும் திரைக்கதையிலும் சொதப்பி இருக்கிறதால அவருடைய உழைப்பு வந்து முழுக்க வீணாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினியும் நயன்தாராவும் வரக்கூடிய துவக்க காட்சிகள் வந்து நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. இதுக்கப்புறம் இயக்குனர் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உஷார் ஆகிடுறதால அந்த இடத்துக்கு மேலே பெருசாக ரஜினிகாந்த் நயன்தாராவுடைய காட்சிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வீரம் வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களை மாதிரியே இந்த படத்துலையும் வந்து நகைச்சுவைக்கு அப்படின்னு சூரி, சதீஷ், சத்யன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அப்படி படங்களில் எல்லாம் நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் சிரிப்பு வரலையோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் வந்து அந்த காமெடி காட்சிகள் அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இமானுடைய சில பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. குறிப்பாக சாரசார காத்தே வாசாமி பாடல்லாம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாரசார காத்தே பாட்டு வந்து படமாக்கப்பட்ட விதமும் நல்லாயிருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து வில்லனுடைய ஆட்கள் எல்லாம் தாறுமாறாக அடிபட்டு கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் யாரிடா அவங்களையெல்லாம் அடித்தது தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கேள்வி வந்து உண்மையில் நம்ம பார்த்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ், அண்ணாத்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கோலிவுட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.